வணக்கம். உங்கள் தொடை பருமனாக அசிங்கமாக இருக்கிறதா? அதை எப்படி ஈஸியா சீக்கிரம் குறைக்கலாம்? தொப்பை கொழுப்பை குறைப்பதற்கான பல வழிகளை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கும் மற்றொரு மிகப்பெரிய பிரச்சனை தடிமனான தொடைகள். தடிமனான தொடைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் அது இருப்பவர்களுக்கே தெரியும். தொடையின் கொழுப்பை மட்டும் குறைப்பது என்பது நடக்காத காரியம். எடை குறைப்பது என்பது ஒட்டுமொத்தம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆரோக்கியமான உணவு மற்றும் சீரான உடற்பயிற்சியானது உங்கள் உடலின் ஒட்டுமொத்த கொழுப்பை குறைக்க உதவும். தவிர குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கொழுப்பை குறைக்காது. ஆனால் ஒட்டுமொத்த எடை இழப்புடன் உங்கள் தொடைகளை சரியான வடிவத்துடன் மாற்ற சில வழிகள் உள்ளது. கூடுதல் உப்பு உட்கொள்ளல் உங்கள் உடல் அதிகப்படியான தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும். இது வீக்கத்தை உண்டாக்கும் மற்றும் உங்கள் தொடைகள் உட்பட உங்கள் உடலில் வடிவத்தை மாற்றும். உப்பை குறைப்பது உடனடியாக உங்கள் ஆடைகளின் பொருத்தத்தை மாற்றிவிடும். ஏனெனில் தண்ணீர் உப்பை பின்தொடர்கிறது. எனவே குறைந்த உப்பை உட்கொள்வது உடலில் குறைந்த நீரை தக்க வைத்துக் கொள்ள உதவும். எலக்ட்ரோலைட்கள் என்றால் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம். உங்கள் உடலில் எவ்வளவு எலக்ட்ரோலைட் இருக்கிறதோ அவ்வளவு உப்பு குறைவாகவே இருக்கும். வாழைப்பழங்கள், தயிர் மற்றும் பச்சை இலை காய்கறிகள் பல்வேறு வகையான எலக்ட்ரோலைட்கள் நிறைந்துள்ளன. கார்போஹைட்ரேட்ஸ் கிளைகோஜனாக மாற்றப்படுகின்றன. பின்னர் அவை உங்கள் கல்லீரல் மற்றும் தசைகளில் தண்ணீருடன் சேமிக்கப்படும். நீங்கள் எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு தண்ணீர் உங்கள் உடல் சேமிக்கிறது. அதனால் தான் குறைந்த கார்ப் உணவை பின்பற்றிய பின்னர் உடல் எடையை குறைப்பதாக நிறைய பேர் உணர்கின்றனர். புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவு எடை இழப்பு சிறந்தது. புரோட்டீன் மற்றும் பைபர் உங்களை அதிக நேரம் நிறைவாக வைத்திருப்பதற்கு இவை உதவுகிறது. இதனால் அதிக உணவு சாப்பிடுவதை தடுக்கிறது. கொழுப்பை குறைப்பது சாத்தியமில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட தசையை வலிமையானதாகவும் சரியான வடிவத்திலும் மாற்றுவது எளிதாக செய்ய முடியும். சில கஸ்ட்ரி லஞ்ச்கள், கோப் ஸ்வாட் மற்றும் சுமோ ஸ்குவாட் செய்வதன் மூலம் உங்கள் தொடைகளை குறைக்கலாம். உங்கள் உள் தொடைகளில் கவனம் செலுத்த சில பக்கவாட்டு பயிற்சிகளை செய்யுங்கள். வித்தியாசமான உடற்பயிற்சிகள். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான பயிற்சிகளை செய்யாமல் உங்கள் தொடைகளில் தசை மற்றும் வலிமையை உருவாக்க முடியும். நகர்வுகளை மாற்றுவது மிகவும் முக்கியமானது மற்றும் வெவ்வேறு பயிற்சிகளை செய்வது உங்களுக்கு அதை செய்ய உதவும். நீங்கள் ஒரு நாள் ஸ்குவாட் செய்யலாம், மறுநாள் வேறு உடற்பயிற்சி செய்யலாம். உங்கள் தொடைகளை விரைவாக குறிக்க நீங்கள் ஹீட் பயிற்சியை வலிமை பயிற்சியுடன் இணைக்கலாம். இது அதிக கலோரிகளை எரிக்கும். உடல் எடையை குறைக்க தேவையான கலோரி பற்றாக்குறையை உருவாக்கவும் உதவும். என்ன நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.